ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி மணி மந்த்ரான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தா, வீடு அமையறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சொந்த வீடு அமையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நமக்கு வந்து சொந்த வீடு ஈஸியாக அமையும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக கேளுங்க. இதை காலையிலையும் நைட்டும் நீங்கள் தூங்குறக்கு, அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ரெண்டு தடவை ஓகேவா, நீங்கள் வந்து மினிமம் 2 டைம்ஸ் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பர்சனலாகவே நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்த போன வருஷம்தான், ஐ திங்க் போன வருஷம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி மணி மந்த்ரா மூலமாக வந்த மணியையும் வச்சு தான் நாங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டே கொடுத்தோம். லைக் அந்தளவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் எனக்கு கிடச்சிது ஓகேவா. ஸோ அந்த அந்த மணி வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி வீடு வாங்கணும் அப்படின்றதும் நான் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தது. ஆனால் அதை நம்மளால் இப்போ முடியுமா முடியலையா இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருந்தது. வாங்க முடியுன்றதை விட வாங்க முடியாதுன்றதுக்கான ரீசன்ஸ் தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து நான் வேலைக்கு போகிறது கிடையாது, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எப்படி முடியும் அப்படின்றத ரொம்ப நமக்கு முடியாதே, ஒரு ஆள் சம்பளத்தில் எப்படி அந்த டவுன் பேமெண்ட் கட்டி வீடெல்லாம் வாங்குறது, வீட்டு செலவும் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டுட்டு நான் வந்து என்னோடய தாட்ஸை மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டோம் வீடு. ஸோ அது ஒரு பெரிய கதை, அது நான் இன்னொரு நாளைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் இதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் உனக்கு வந்திருக்கா வீடு, நீ எப்படி இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்பாங்களே, அதுக்காக தான் நான் இதை முன்னாடியே சொல்கிறேன். எனக்கு வீடு வந்திருக்கு, நான் சொந்த வீடு வாங்கிட்டோம். அதுவும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கினேன், அதுக்கு முன்னாடி என்னால் வாங்க முடியல. ஸோ நான் பண்ணதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வீடு இல்லைன்றது நமக்கு தெரியும், நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் ஓகேவா. நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் வேணும்னா கூட உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ லோன் பண்ண முடியாது, லோன் வாங்குறதுக்கு நமக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், அது நம்மக்கிட்ட இல்லை, இல்லை நம்மளால் லோன் அடைக்க முடியாது, டவுன் பேமெண்ட்டுக்கு இல்லை, இந்த மாதிரி இல்லைன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து நீங்கள் மறந்துடணும். அப்படி இதெல்லாம் இல்லைன்றதெல்லாமே நீங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வீடு வாங்குறதுக்கு பணம் இருக்குது ஓகேவா. லோனுக்கு வந்து நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் இருக்குது, லோன் கட்டுற அளவுக்கு நமக்கு இன்கம் வருது, நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம வந்து வீடு வாங்கிட முடியும், நம்ம வீடு வாங்கிட முடியும்னு ஃபஸ்ட் நினைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என்னோடய வீடு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அந்த வீடை நீங்கள் ஃபுல்லாக ட்ரீம் பண்ணிக்கலாம், அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு பிடிச்சமான வீடு, இந்த வீட்டில் கிச்சன் எப்படி இருக்கணும், பாத்ரூம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. பேக்யார்டு வேணும், பேக்யார்டு எப்படி இருக்கணும், ரூம் சித்தனை இருக்கணும், ஹால் இவ்வளோ பெருசாக இருக்கணும், இந்த மாதிரி என்னென்ன ஆசைகள் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம அப்படியே யோசிச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட மைண்டில் ஒரு வீடு வரும், இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்றது. இல்லை நம்ம ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அந்த வீட்டை, ஒரு வீடை பார்க்குறீங்கன்னா கூட அந்த மாதிரி வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி வீடு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே விசுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடை வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் நம்பணும் ஓகேவா. நம்ம லோன் பே பண்ணிட்டோம், லோனுக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, டவுன் பேமெண்ட் பே பண்ணிட்டோம், நமக்கு நம்ம வந்து இந்த வீடாக வாங்கிட்டோம், நம்ம இந்த வீட்டில் தான் குடியிருக்கோம், இதுதான் என்னோடய பெட்ரூம், இது தான் ஹாலு, இப்படி எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கிறதாவே நம்ம நினச்சிக்கணும் ஓகேவா. அது வந்து என்ன இது எப்படி நம்ம நினைக்கிறது, அது வந்து பொய்யா இருக்கே அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நடக்காத ஒன்றை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அப்படியும் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி அது நடந்துருச்சுன்னு நினைக்கணும் ஓகேவா. நம்ம அந்த வீடை வாங்கிட்டோம், நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கோம், இந்த வீட்டில் நமக்கு பெட்ரூம் இப்படி இருக்குது, கிச்சன் இப்படி இருக்குது, இப்படி எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஃபுல்லாக நம்பி அதை அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம அதில் அந்த வீட்டில் தங்குற நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வீட்டில் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக நினைக்கணும் ஓகேவா. அதாவது எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கணும். அதுதான் பேசிக்காகவே லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்படி நீங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு நடக்கும் ஓகேவா. ஸோ என்னோடய கேஸில் கூட நான் வந்து சிட்டியில் இருக்கிறப்போ ரொம்ப குட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வந்து கிச்சன் ரொம்ப கம்மி, அந்த ஹோம் டூர் கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம்.
ஹோம் டூரில் கூட அந்த மாதிரி ரொம்ப குட்டி கிச்சன் இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. எலக்ட்ரிக் ஸ்டவ் ரொம்ப மேனேஜ் பண்ணவே முடியல. அப்படிலாம் இருக்கிறப்போ நான் நினச்சேன் எனக்கு பெரிய கிச்சன் இருக்கணும், கேஸ் ஸ்டவ் இருக்கணும், இதெல்லாம் நான் நினச்சேன். அதேமாதிரி ரூம்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கணும், பெரிய ஹால் இருக்கணும், அப்புறம் ஐலண்ட் டேபிள் இருக்கணும் கிச்சனில், கிச்சன் நல்லா பெருசாக இருக்கணும், அது அதோடைய டைனிங் ஏரியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் நான் நிறைய இமேஜின் பண்ணேன். எனக்கு அதே மாதிரியே அமைஞ்சது வீடு, ஓகேங்களா? நான் ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு என்ன அமையலை அப்படின்னா, எனக்கு மாடியும் இருக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த வீட்டில் சிங்கிள் ஃப்ளோர் தான், ஓகேவா, மாடி இல்லை, அது மட்டும்தான். மற்றபடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு இந்த வீட்டில் அமைஞ்சிருச்சு. பெரிய வீடு, இடம் நிறையா, இப்படி எல்லாமே அமைஞ்சிருச்சு. அதுதான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஸோ எனக்கு நடந்ததுக்கு மெயின் காரணம் நான் இதெல்லாத்தையுமே நான் வந்து விசுவலைஸ் பண்ணது தான். நம்ம வீடு வாங்கிட்டோம்னு நம்பினது தான். ஆல்ரெடி நான் ஒரு பெரிய வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு தான் நம்பினேன் நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்பே. ஸோ அப்படி நான் நம்புகிறப்போ எனக்கு அதே மாதிரியே அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஒரு 5-6 பாயிண்ட் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு அதை அப்படியே நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படி நீங்கள் இதை காலையிலையும் நைட்டும் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே மைண்டில் அப்படியே இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் நினைக்கிறது வந்து அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கண்ணை நல்லா மூடிக்கோங்க. நீங்கள் காலையில் கேட்குறீங்கனாலும் சரி, இல்லை ஈவினிங் கேட்குறீங்கனாலும் சரி, கண்ணை வந்து இந்த பாயிண்ட் நான் சொல்கிறப்ப மட்டும் மூடிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களோட ட்ரீம் ஹோம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் போய் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு நீங்கள் லோன்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க. இப்போ அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறீங்க. அந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க. அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு சூப்பராக பிடிச்ச மாதிரி கிச்சன், பாத்ரூம், அண்ட் ஒரு ஒரு ரூமுமே எல்லாமுமே அழகழகாக இருக்குது. நீங்கள் இப்படியெல்லாம் உங்களோட ட்ரீம் ஹோம் அமையணும்னு நினச்சிங்களோ அது மாதிரி எல்லாமே அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது அந்த வீடு. ரொம்ப இடம்லாம் நிறையா வச்சு நல்லா அழகாக இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடு செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து அந்த வீடு வாங்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கு. அவ்வளோ பணமும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பணம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இல்லை. நிறைய பணம் உங்கள்கிட்ட இருந்ததுனால நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சூப்பரான ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க. நல்லா மெயினாக நீங்கள் எங்கே வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு மெயினான ஏரியாவில் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக வாங்கி போட்டிருக்கீங்க. அண்ட் அந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களோட ட்ரீம் ஹோம் அது. நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் யோசித்து கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் இப்போ வந்து அந்த வீடை வாங்கிட்டீங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் இந்த ட்ரீமே ஒரு அழகான வீடு வாங்கணும் அப்படின்றது, அந்த அதை வந்து கடவுள் உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. வீடோட லோன் எல்லாம் நீங்கள் சூப்பராக சீக்கிரமாக அடித்து முடிச்சுட்டீங்க. ஸோ வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சந்தோஷம், நிம்மதியெல்லாம் இருக்குது. பணம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. பணம் நிறையா இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்த நேரம் உங்களுக்கு பணம் இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படி ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னு நீங்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த சொந்த வீடு வந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் வந்து கொடுத்துருக்கு. ஃபைனலி நீங்களும் வந்து ஒரு வீட்டோட ஓனர் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கீங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே விசுவலைஸ் பண்ணணும். அதை அப்படியே உள்வாங்கி நீங்கள் அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே, இப்படி உண்மையுமே இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து உணரணும். அப்படி நீங்கள் நினச்சிட்டு இதை ஃபுல்லாக விசுவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே மைண்டில், ஓகே நம்ம வாங்கிட்டோம், நம்ம சொந்த வீட்டில் தான் குடியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ கேளுங்கள். இல்லைனா ஒரு 2 தடவையாவது காலையிலையும் நைட்டும் நீங்கள் வந்து கேளுங்கள். கேட்டுட்டு இது அப்படியே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே அந்த தாட் அப்படியே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாசிட்டிவ் தாட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு எப்படி வரும் என்ன வரும்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஏதாவது வழியில் ஏதாவது மூலமாக நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க. அது வந்து நடக்கும் சீக்கிரமாக அப்படின்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்தது. ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எங்கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மேலும் என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். Thank you. Take care. Bye-bye.